ரீசன்ட் டைமா நம்ம சேனல்ல இந்த ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட ஃபீல் குட் மூவிலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு வருது. சரி, அந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம எடுத்து நிக்கவும் பேசலாமே சொல்லிட்டு பார்த்தப்போ 2008ல வெளியான கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி தான் பிடிபிடிச்சது. ஒன் லைனர் கான்செப்ட் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவாகவே மனுஷனா பிறந்தா குழந்தையா பிறப்போம், அதுக்கப்புறம் இளமையா வளர்ந்து புதுமையாகி அதுக்கப்புறம் மறித்து போவோம். இதுதான் மனிதனுடைய இயல்பு. மனிதனுக்கு மட்டும் இல்லாம எல்லா உயிரினங்களுக்கும் இது வந்து பொருந்தும். அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே ரொம்பவும் முதிர்ச்சியா பிறந்து குழந்தையா வந்து இறந்து போறாங்க. கேட்கவே விசித்திரமா இருக்குல்ல, கிழவனா பிறந்து வயசாக வயசாக இளமையா மாறி கடைசில சின்ன குழந்தையா போய் இறந்து போறாரு. அப்படி இருக்கிறவருடைய வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி போயிருக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத ஒரு பீரியட் டைம்ல நடந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஃபீல் குட்டா கொண்டு வந்த அந்த மூவி தான் கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன். ஓகே, கதையை கிருப்ப பிடிச்சு உள்ளார போயிடலாமா. இந்த மூவியுடைய ஃபர்ஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முடியாத நிலையில இருக்கக்கூடிய ஒரு பாட்டி அம்மா வந்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க போல. இந்த முடியாத ஸ்டேஜ்ல அவங்களை கேர் பண்ணி பார்த்துட்டு வருது அவங்களுடைய பொண்ணு தான். அவங்க பேர் வந்து கேரோலின். இந்த மரண படுக்கையில் இருக்கிற தருவாயில அந்த பாட்டியம்மா தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு வச்சு தான் அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்துட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 1918 அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துகிட்டு இப்படி ஒரு கிளாக் ஒன்று வைக்கிறதா சொல்லி அந்த நாட்டு கவர்மெண்ட் முடிவு பண்ணி அதை பண்றதுக்காக ஒரு திறமையான கிளாக் மேக்கரை வந்துட்டு அப்ரோச் பண்ணி அவரை வந்து பண்ண சொல்றாங்க. அவரும் அந்த கவர்மெண்ட் கேட்ட மாதிரி அவருடைய திறமையை பயன்படுத்தி எல்லாருமே எதிர்பார்க்கிற மாதிரி சூப்பராகவே ஒரு கிளாக் ஒன்று மேக் பண்றாரு. அதுக்கான திறப்பு விழாவும் ரொம்பவும் கிராண்டா வந்து வைக்கிறாங்க. அப்ப அந்த கிளாக்கை வந்துட்டு அவரு தொடங்கி வைக்கப்பதான் தெரியுது ஆக்சுவலா அந்த கிளாக் வந்துட்டு வழக்கமா கிளாக் வைஸ்ல சுத்தாம ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து சுத்துது. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகி போயிருந்தாங்க. என்னடா இவர் இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல ரிவர்ஸ்ல சுத்துற மாதிரி இந்த கடிகாரத்தை டிசைன் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, தன்னுடைய பையன் இப்ப நடந்த உலக பொருளை இறந்து போயிட்டதா ரொம்பவும் வருத்தமா சொல்லிட்டு இந்த கடிகாரம் முள் பின்னோக்கி சுத்தும் போது காலமும் பின்னோக்கி போகும். அப்படி போகிற பட்சத்துல வாருக்கு போன தன்னுடைய பையன் உயிரோட திரும்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த கடிகாரத்தை நான் உருவாக்கணும்னு ரொம்பவும் எமோஷனலா வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த நேரத்துல உலக போர்ல எக்கச்சக்கமான பேர் உயிரிழந்து போயிருப்பாங்க. இவர் தன்னுடைய மகனை இழந்துகிட்டு வேதனையா சொல்றப்ப அதை கேட்டுட்டு எல்லாருமே எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. சோ இந்த ஸ்டோரி அப்படியே முடிச்சுட்டு அந்த பாட்டியமா தன்னுடைய பொண்ணு கிட்ட, இப்ப என்னுடைய பேக்ல ஒரு டைரி ஒன்னு இருக்கும், அந்த டைரியில இருக்கிற ஸ்டோரிய கொஞ்சம் சத்தமா படி அப்படின்னு வந்து சொன்னதும் அவங்க அந்த டைரி எடுத்து பாக்குறாங்க. அதுல பெஞ்சமின் பட்டன் சொல்லிட்டு போட்டுருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாக்கு சத்தமா கேட்கற மாதிரி இப்போ வாசிக்கிறாங்க. இந்த வேர்ல்ட் வார்லாம் முடிஞ்ச தருவாயில அமெரிக்காவில எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அப்ப தாமஸ் பட்டன் அப்படிங்கிறவருடைய ஒய்ஃபுக்கு வந்து இன்னைக்கு டெலிவரி போல ரொம்பவும் அவசர அவசரமா தன்னுடைய பொண்டாட்டியை பாக்குறதுக்காக போய் பார்த்தா டெலிவரி பார்த்த வைத்தியர் வந்துட்டு, சாரிங்க இப்படி வந்துட்டு உங்களுடைய ஒய்ஃபோடைய பிரசவத்துல கொஞ்சம் சிக்கலாயிருச்சு, அதனால அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிருவாங்க, ஏதாச்சும் பேசுறதானா போய் பேசிட்டு வாங்க, அவங்க பொழைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு இடியை தூக்கி அவர்கிட்ட போட சுக்குநூறா உடஞ்சு போன அந்த தாமஸ் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட கடைசி நிமிடங்கள்ல போய் பேச போறாரு. அப்ப அவங்க கடைசியை சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா, எந்த சூழ்நிலையும் நம்ம குழந்தையை கைவிட்டுறாதீங்க, எதுவா இருந்தாலும் அவனை நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த நிமிடமே வந்து அவங்க இறந்து போறாங்க. தன்னுடைய மனைவி எதுக்காக இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தாமஸ் போயிட்டு தன்னுடைய குழந்தைய பார்க்கும் போதுதான் அவருக்கே தூக்கி வாரி போடுது. அந்த குழந்தை பாக்குறதுக்கு தலையில முடியலாம ஒரு வழுக்க தலையோட தோல்லாம் சுருங்கி போயிட்டு பாக்குறதுக்கே விசித்திரமா இருக்குது. தனக்கு பிறந்த குழந்தை இதுதானா அப்படின்ட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, இந்த குழந்தையால தான் நம்ம ஒய்ஃப் இறந்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு விரக்தியில அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஏரியில கொண்டு வீசலாம்னு சொல்லிட்டு கொண்டு போறான். அப்ப அந்த வழியா வந்த ஒரு போலீஸ்காரன் மேல சந்தேகப்பட்டு துரத்த வேற வழி இல்லாமங்கிறது தப்பிச்சு வந்து என்ன பண்ணிருந்தானா, இப்படியான ஒரு ஓல்டேஜ் ஹோம் வாசல்லே கொண்டு வச்சுட்டு போயிருந்தான். அப்போ அந்த முதியோர் இல்லத்தை கவனிச்சிட்டு வர ஒரு பொண்ணு அவருடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியே நின்று பேசிட்டு இருக்கும் போது ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. என்னன்னு ஓடி வந்து பார்த்தா ஒரு மாதிரி கோரமா இந்த குழந்தைய பாக்குறாங்க, ரொம்பவும் பரிதாபமா இருக்குது, யார் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. சோ அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது குழந்தை இந்த மாதிரி இருக்க போய் தான் யாரோ கொண்டு விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு இப்ப உள்ளார வராங்க. சோ அந்த ஓல்டேஜ் ஹோம்ல வந்துட்டு ஒரு டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு வச்சு இப்படி இந்த குழந்தை யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க, பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, இருக்கான்ல ஏன் என்னுடைய உடலமைப்பு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது பாக்குறதுக்கே கொஞ்சம் விகாரமா தான் இருக்குது, இந்த பையன் வந்து பிறக்கும் போதே ஒரு முதிர்ச்சி தோற்றத்துல தான் வந்து பிறந்திருக்கான், உடம்புல அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் இருந்த மாதிரி தெரியல, என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு தான் உயிர் பிழைப்பா நினைக்கிறேன், பாக்குற வரைக்கும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் குயினி வந்துட்டு என்ன வேணாலும் பரவாயில்ல, இவன் இருக்கிற வரைக்கும் என்னுடைய பிள்ளைய நான் நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து தன்னுடைய குழந்தையா பாத்துக்கிறா. அது மட்டும் இல்லாம குயினிக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி குழந்தை கிடையாது, அதனால என் குழந்தை குழந்தையை வளர்க்கறதுக்காக ஆசைப்படுறான். அந்த பையனை எல்லாரும் முன்னாலும் தூக்கிட்டு வந்துட்டு அங்க இருக்கிற முதியோர்கள் முன்னால நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்திருக்குது, இவன் என்னுடைய பையன், இனிமேல் இங்கதான் இருக்க போறான் அப்படின்ட்டு அவளுக்கு பெஞ்சமினும் பெயர் வைக்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்பவும் ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் இருக்குது. அப்படியே வருடங்கள் கடந்து போகுது. இப்ப 4 வருஷம் கடந்தாச்சு, நல்ல ஓரளவுக்கு வளர்ந்துட்டான். பட் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த வயது முதிர்ச்சி தோற்றத்துல தான் காணப்படுறான். அதாவது ஒரு 80-90 வயசுல ஒரு முதியோர் இருந்தா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் அவனுடைய உடலமைப்பு வந்து இருக்குது. அவனால எந்திரிச்சு நிக்க முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறதுனால ஒரு வீல் சேர்ல தான் உட்கார வச்சிருக்காங்க. ஆனா அவனுக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4 வயசு தான். இந்த வயசுல எப்படி இருக்கும்,
கால் துரு துருன்னு அங்கே இங்கமா ஓடிச்சாட வேண்டிய ஒரு வயசு. அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க வேண்டிய ஒரு வயசுல கொண்டு இப்படி வீல் சேர்ல உட்கார வச்சு நகரக்கூடாது எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்ல? அது மட்டும் இல்லாம கண்ணு முன்னாலே அவன் வயசுல இருக்கிற குழந்தைகள்லாம் தெருக்கல ஆடுறத பாக்குறப்போ ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. ஒரு மாதிரி ஏக்கத்தோட அங்க முதியவர்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இவன் வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு அதை பாத்துக்கிட்டு இருக்கிறான். ரொம்பவும் பார்க்கும் போது பரிதாபமா தான் இருக்கிறான். இவன் எவ்வளவு ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்லி பார்த்தாச்சு, ஆனா எந்த ஒரு முன்னேற்றமோ எதுவுமே தேடி வந்த மாதிரி தெரியல. சரி ஏதாச்சும் ஒரு மிராக்கல் நடக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் கிட்ட வந்துட்டு குயினை கூட்டு போறாங்க. அங்க நடக்க முடியாதவங்க காது கேட்காதவங்க எல்லாம் வந்துட்டு சரி பண்றதா வந்து கேள்விப்பட்டதுனால குயினி நம்ம பெஞ்சமின் அங்க கூப்பிட்டு போனா அந்த பாஸ்டர் எப்படியும் நம்ம பெஞ்சமின் வந்து நடக்க வச்சிருந்தாரு. இதை பார்த்தது எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். ஆக்சுவலா நம்ம பெஞ்சமின் இருக்கிறான்ல, அதாவது நம்ம ஹீரோ, அவனுக்கு வயசு ஆக ஆகத்தான் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல ஸ்ட்ரென்த்தும் வரும், இளமே ஆகிட்டே போவான். சோ இப்ப 4 வயசு கடந்ததுனால ஓரளவுக்கு தெம்பேறி வீல் சேர்ல இருந்து இப்ப 2 ஸ்டிக் வச்சு நடக்கிற அளவுக்கு தேறி வந்திருக்கான். இங்க இருக்கிறவங்க வயது முதிர்ச்சியால தவறி போறது உண்டு. அப்படிதான் இன்னைக்கு இந்த ஹோம்ல இருக்கிற ஒரு பெரியவர் வந்து இறந்து போயிட்டாங்க. சோ அவங்களுக்கான இறுதி மரியாதை வந்து செலுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வழக்கமா அப்பப்ப நடக்கிறது உண்டு. நம்ம கூட இருந்துகிட்டு யாராச்சும் இப்படி தவறி போகும் போது ரொம்பவும் கஷ்டமா தான் இருக்கும். அதனால அந்த முதியோர் இளமை வந்துட்டு ரொம்பவும் சோகமா சைலண்டா தான் இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல இன்குடா ஓட்டின்னு ஒருத்தர் வந்து அவங்க கவலையை போக்கி சிரிக்க வைப்பாரு. அப்படிதான் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அண்ட் கூடவே நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவங்கள வந்து நல்லா ஜாலியா பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. சோ இவன் நிலைமை என்னங்கறது பத்தி அவருக்கு புரியும். வயசு 5 தான் ஆகுது, ஆனா வந்துட்டு இந்த மாதிரி உடல் முதிர்ச்சியால தான் காணப்படுறான் அப்படிங்கறதுனால சரி உனக்கு வெளியே போகணும்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஆசைப்பட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டதும் ஆசைப்பட்டிருக்கிறேன் ஆனா பட் என்னால எப்படி முடியும் அப்படின்னு இன்னைக்கு நான் அவனை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டிருக்கிறாள்ல அவர் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஜாலியா அப்படி பஸ்ல கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. பல இடங்கள் சுத்தி பாக்குறாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ வந்துட்டு நம்ம ஹீரோக்கே ஒரு புதுவிதமா இருக்குது. இது வரைக்குமே இந்த முதியோர் இல்லத்தானே முடங்கி போயிருந்திருப்பான், ஆனா இப்ப வெளியே வந்தப்போ ரொம்பவும் ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஓட்டியோட கேர்ள் ஃபிரெண்ட் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கா, இப்படி வந்துட்டு டார்லிங் நம்ம இன்னைக்கு வந்து சீக்கிரமா இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியிருக்கு போலாமா அப்படின்ட்டு கேட்டதும் இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோ பத்தி ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஓகே சொல்லு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு பெஞ்சமின் நீங்க எப்படியாச்சும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அங்கிருந்து இவனுடைய நிலைமையை பத்தி எதுவுமே புரிஞ்சுக்காம அந்த ஓட்டி பாத்தீங்கன்னா அங்கிருந்து கழட்டி விட்டு அவன் கேர்ள் ஃபிரெண்டோட போயிருந்தான். பாவம் பெஞ்சமினுக்கு என்ன பண்றதே தெரியல. என்னடா இது, இந்த ஆளை நம்பி வந்தோம், தனியா அப்படி தவைக்க விட்டு அவன் படுக்க போயிட்டானே, நம்ம எப்படி போய் வீட்டுக்கு சேருது அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வேக வேகமா அந்த ஸ்டிக்கை ஊனிக்கிட்டே வரான். அதுக்குள்ளார பஸ் அங்கிருந்து கிளம்பி போயிருது. சோ அந்த நாள் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு பஸ் தான் வரும் போல, அதை விட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸே கிடையாது அப்படிங்கறதுனால அங்க இருந்து அவன் இருக்கிற வீடு வரைக்குமே வந்துகிட்டு அந்த ஸ்டிக்கை ஊனியே நடந்து வந்திருப்பாங்க. அப்ப குயினி பிடிச்சி அவனை பயங்கரமா திட்டுறாங்க, நீ எங்கடா போனா, உன தேடாத இடமும் கிடையாது, போகும்போது சொல்லிட்டு போக மாட்டியான்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப நடந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அப்ப வந்து அவனுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்னு பண்ணி சொல்றாங்க, இங்க பாரு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ இருக்கும் போது யாரையும் நம்ப கூடாது, இந்த உலகம் வந்துட்டு ஒரு சுயநலத்துக்காக மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. வாழ்க்கையிலேயே தனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை பத்தி இப்பதான் யோசிக்கிறான். வயசு 5 தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். அப்புறம் இன்னுமே ஒரு 4-5 வருடங்கள் கடந்து போக இப்ப நம்ம பெஞ்சமின் பாத்தீங்கன்னா 2 ஸ்டிக்ல நடந்துட்டு இருந்தால இப்போ 1 ஸ்டிக்ல நடக்கிற அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கான். அதாவது அவனுடைய பாடி வந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிட்டு வருது. சோ இன்னைக்கு அந்த முதியோர் இல்லத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குயினியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாருக்குமே விதவிதமா சாப்பாடு ஒரு பயங்கரமான விருந்து ஒன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கான முன் ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்க அப்ப நம்ம பெஞ்சமின் கிட்ட ஒரு பாட்டியமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களுடைய பேத்தியை வர கூப்பிட்டு இதுதான் என்னுடைய பேத்தி டேசி, அப்பப்ப என்ன பாக்குறதுக்காக வருவா அப்படின்னு வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேசிக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ பெஞ்சமினை பார்த்ததும் ரொம்பவே பிடிச்சு போயிருது. பெஞ்சமினுக்குமே டேசியை பார்த்ததும் பிடிச்சு போயிருது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருடைய வயசும் ஏறத்தால ஒண்ணு, அவளுக்கும் 10 வயசு இவனுக்கும் 10 வயசு தான். சோ சேம் ஏஜ் தான். விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்படி நைட் ஆகி போயிருது. இப்ப பெஞ்சமினையும் டேசியும் கூப்பிட்டு வச்சு இந்த பாட்டி வந்து கதைலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு போய் தூங்கினதுக்கு அப்புறமா நம்ம டேசி என்ன பண்றானா, நம்ம பெஞ்சமின் பாக்குறதுக்காக அவரும் குளாரையும் வந்து போயிருதா. போனது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே கட்டுக்கடியில ஒரு மெழுகுவர்த்தி பத்த வச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டேசி வந்து என்ன சொல்றானா, என்னன்னு தெரியல, உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குது, ஒரு வித்தியாசமா ஃபீல் ஆகுது அப்படின்னு வர சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் உடனே வந்துட்டு நீ போய் தானே சொல்ற, என்ன போய் யாருக்கு பிடிக்கும், நான் பாக்குறதுக்கு ஒரு வயசான கிளவ மாதிரி இருக்கிறேன், உனக்கு எப்படி பிடிக்குன்னு சொல்லி கேட்டதும் அதெல்லாம் எனக்கு தெரியல, உன்னை பார்த்ததுமே எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் எங்க பாட்டி கூட சொன்னாங்க, உன் வயசுமே என் வயசும் ஒண்ணுதானாமே, ஆனா நீ எனக்கு பாக்குறதுக்கு வயசான மாதிரிலாம் தெரியல, நார்மலா என் வயசுல இருக்கிற ஒரு பையன் மாதிரி தான் பார்க்கும்போது தோணுதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசியிருக்க நேரத்துல டேசியோடைய பாட்டி வந்துருந்தாங்க. இப்படி கட்டுக்கடியில ரெண்டு பேருமே இருக்கிறத பார்த்துட்டு தப்பா நினைச்சிட்டு அவளை பிடிச்சி பயங்கரமா திட்டு அங்கிருந்து ஓடி போயிருந்தா. அண்ட் கூடவே பெஞ்சமினை பார்த்துட்டு நான் உன எப்படி இல்லாம நினைச்சேன், ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா நீ நடந்துப்பேன் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு கூட 2-3 வார்த்தைகளுக்கு ஆஷா சொல்ல நம்ம பெஞ்சமினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருது. இதெல்லாம் பார்த்துட்டு குயின் அங்கிருந்து வந்துட்டு நீ ஒரு வித்தியாசமானவங்கிறதுனால இந்த உலகம் உன புரிஞ்சுக்காது, நீ தான் எல்லாத்தையுமே பார்த்து நடந்துக்கணும் பெஞ்சமின் சொல்லிட்டு ஒரு தாயா அக்கறையா வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சில காலம் போயிட்டு இருக்குது. நம்ம குயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ குழந்தை பிறந்துச்சுங்க. அதனால தன்னுடைய குழந்தைய தான் அவங்க பாத்துக்கிறாங்களே தவிர பெஞ்சமினை வந்துட்டு இப்ப முன்ன மாதிரி கவனிக்கிறது கிடையாது. சோ கொஞ்சம் தாயோடைய பாசத்தை இழக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறான். அப்போ ஒரு நாள் இவங்களுடைய ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்துட்டு புதுசா ஒருத்தங்க வராங்க. அவங்க நம்ம பெஞ்சமின் கூட நல்லாவே பழகிக்கிறாங்க, நல்லா பேசிக்கிறாங்க. பெஞ்சமினுக்கு பியானோலாம் வாசிக்கிறதுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே
நாட்கள் போக போக பெஞ்சமின் இப்ப ஸ்டிக் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் உடம்புல ஒரு வித்தியாசமான மாற்றங்கள், நம்மளுடைய பாடி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகிட்டு வரும்னு சொல்லிட்டு அவனே ஃபீல் பண்ணிக்கிறான். சோ கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா நடக்க முடியுதுங்கிறதுனால தனியா வெளியே போறது வாரதுன்னு ஒரு பழக்கமா வச்சுட்டு இருக்கான். அப்படி ஒரு ஹார்பர் பக்கமா உட்கார்ந்துருக்க நேரத்துல ஒரு போட்ல இருந்து ஒரு கேப்டன் இறங்கி வந்துகிட்டு இப்படி என்னுடைய போட்ல வந்துட்டு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது, ஒரு நாளைக்கு $2 சம்பளமா தாரேன் அப்படின்ட்டு இப்படி இருக்கிற மூணு பேர்கிட்டே வந்து கேட்டதும் அதுல யாருமே வந்து ஆச்சரிய மாதிரி தெரியல. உடனே நம்ம ஹீரோ தான் எந்திரிச்சிட்டு நான் வரேன், நான் வேணா ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். இது வரைக்குமே நடக்க முடியாம வீட்லயே முடக்கி இருந்தவனுக்கு நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாலண்டியரா அந்த போட்ல ரைட் பண்ற ஒரு ஆசையில வந்து சேர்ந்துக்கிறான். பாக்குறதுக்கு தான் வயசான மாதிரி இருக்கிறானே தவிர அவனுடைய வேலையெல்லாம் நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறதுனால அந்த போட்டோடைய கேப்டனுக்கு வந்து நம்ம ஹீரோ ரொம்பவே பிடிச்சு போயிருது. அவங்களுக்குள்ள ஓரளவு ஒரு நல்ல பாண்டிங்கும் கிரியேட் ஆகுது. சோ அவனை பத்தி எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுக்கிட்ட அந்த கேப்டன் வந்துட்டு ஓகே உன் வாழ்க்கையில இது வரைக்கும் நீ அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை நான் உனக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு விபச்சார விடுதிக்கு வந்து கூப்பிட்டு போறான். சோ அங்கதான் இவனுடைய அப்பா தாமசும் வந்து இருப்பாரு போல. தாமஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்ததும் தன்னுடைய பையன் தான், இவ்வளவு பெரிய பையனா இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்ததுமே வந்து கண்டுபிடிச்சுக்கிறான். அந்த விபச்சார விடுதியில இருந்து அவன் கிளம்பும் போது அவன் பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு, அதாவது கார்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு, நான் இந்த வழியா தான் போயிட்டு இருக்கிறேன், உங்களை வேணா இறக்கி விடவான்னு சொல்லி கேட்டதும் ஓகேன்ட்டு நம்ம பெஞ்சமின் வந்து கார்ல ஏறினதுக்கு அப்புறமா தாமஸ் வந்துட்டு தான் தான் அவனுடைய அப்பான்னு சொல்லிட்டு வெளிக்காட்டிக்காம ஒரு வெளியால் மாறி அறிமுகமாக்கிறான். பெஞ்சமின் நான் இப்படி ஒரு டெஸ்ட்ல தான் இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு போட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், என்னுடைய கேப்டன் தான் இங்க வந்து கூப்பிட்டு வந்தாரு அப்படின்ட்டு அவனை பத்தி சொல்லி ரெண்டு பேருமே சகஜமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தாமஸ்க்கு வந்துட்டு பெஞ்சமினை வந்து ரொம்பவும் பிடிச்ச மாதிரி காட்டிக்கிட்டு உங்களை பார்த்து பேசிக்கிட்டது எனக்கு ரொம்பவும் ஹாப்பியா இருக்குது, நான் இப்படி வந்து ஒரு பார்க்கு தான் சரக்கடிக்க போறேன், நீங்க வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் பெஞ்சமின் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்பனும் போலயும் சேர்ந்துக்கிட்டு மானா மடங்க குடிக்க அப்படியே சகஜமா மனசு விட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. குழந்தையா இருக்கும் போது வெறுத்து கொண்டு விட்ட பையனை இப்போ எதுக்காக தாமஸ் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கணும், எதுக்காக வந்துட்டு இப்படி பண்ணணும் சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. தாமஸ் பொறுத்த வரைக்கும் தான் பண்ணது ஒரு தப்பு, அவன் ஒய்ஃபோடி கடைசி ஆசையா இருந்தது பெஞ்சமின் வந்து நல்லபடியா பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா குழந்தையா இருக்கும் போதே கொண்டு வந்து இப்படி விட்டது தான் அவனுக்கு இன்னும் குத்திக்கிட்டு இருக்குது போல. அதுக்கு பிராய்ச்சித்தமா நம்ம பெஞ்சமின் கூட நல்ல பாண்டிங்கா கிரியேட் பண்றதுக்காக தான் இப்படி உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறான் போல. அக்கறையாவும் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சோ இப்படி பேசுறப்ப வந்துட்டு பெஞ்சமினுக்குமே தாமஸ் வந்து ரொம்பவே பிடிச்சு போயிருது. அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு கார்லயே வந்து நம்ம பெஞ்சமின் வந்து டிராப் பண்றாங்க. செம போதில தான் இறங்கி வந்துகிட்டு இருக்கிறான். குயினியும் எங்களை போன ஆளை காணோம், சீக்கிரமா வரமாட்டியான்னு சொல்லிட்டு மானாமருங்கன் பிடிச்சு திட்ட பதில் சொல்ல இவனுக்கு வார்த்தை கூட வர முடியுது, அந்த அளவுக்கு போதில தான் இருந்துகிட்டு இருக்கிறான். அப்படி அங்கனுக்குள்ளாரே கக்க வசமா மாட்டிக்கிறான். இப்ப மறுநாள் நம்ம டேஸ் இருக்கிறாள் அவளுடைய பார்ட்டியை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. இப்ப பாருங்க டேசி வளர்ந்து கொஞ்சம் பெரிய பொண்ணாவே ஆயிட்டா, டேசி வந்தது தெரிஞ்சதுமே பெஞ்சமினுக்கு ரொம்பவே சந்தோஷம். சோ உங்க பார்ட்டியை கொஞ்சம் ஏமாத்திட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் வெளியே வந்திருந்தாங்க. எங்க வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பெஞ்சமின் வேலை பாக்கறான்ல அந்த போட்டுக்கு தான் வந்துட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு வரா. சர்ப்ரைஸா அவர் ரைட் பண்றதுக்காக கேப்டன் கிட்ட சொல்லி அவரு வந்து போட்ட ஓட்ட அந்த கடற்பயணம் வந்துகிட்டு டேசிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. இவன் மனசளவுல இளமையா இருந்தாலும் ஆனா தோற்றத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு முதிர்ச்சியான தோற்றம் தானே அப்படிங்கறதுனால இவ என்னெல்லாம் செய்யணும் சொல்லிட்டு ஆசைப்படுறானோ அது எல்லாமே அவனுக்கு அவனுடைய உடல் தோற்றம் வந்து தடுக்குது. சோ இவனுக்கு வந்துட்டு ஒருத்தங்க புதுசா வந்தவங்க பியானோ சொல்லி கொடுத்தாங்கல்ல அவங்க இப்ப தவறி போறாங்க. அவங்களோட இறுதி அஞ்சலி தான் நடக்குது. நம்ம பெஞ்சமினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிருது. தான் கூட நெருக்கமா இருந்தவங்க எல்லாம் இப்படி வந்துட்டு வயது முதிர்ச்சியின் காரணமா தவறி போறது வந்துட்டு அவனுக்கு தாங்கிக்கவே முடியல. சோ இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு வயசாகி இறந்து போறாங்க. ஆனா நம்மளுடைய வயசு மட்டும் அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த இடத்துல. சோ இனிமேலும் இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல நம்ம இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து நம்ம பெஞ்சமின் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பிரியா விடையை கொடுத்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்க நம்ம குயினிக்கெல்லாம் தாங்கவே முடியல. இந்த நிலைமை நீ எதுக்காக போகணும், பேசாம இங்கே இருந்து எங்க கூடவே இருந்து சொல்லிட்டு குயினிலாம் எவ்வளவு சொல்லி கெஞ்சி பாக்குறாங்க. இல்லமா நான் இங்கிருந்து போய் தான் ஆகணும், என்னுடைய வாழ்க்கையே தலைகீழ போயிட்டு இருக்குது, நான் இங்க இருக்கிற யாருக்குமே பாரமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பொட்டி படிகளை எடுத்து போயிட்டு இருக்கும் போது டேசியை ஓடி வந்துட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு நீ எங்க போனாலும் சரிதான், என்ன மட்டும் மறந்துடாத, எனக்கு எப்படினாலுமே நீ எங்க இருந்தாலும் லெட்டர் மட்டும் போடு, நான் பெரிய போனா ஆனதுக்கு அப்புறமா நீ எங்க இருந்தாலும் சரிதான் நான் உன தேடி வருவேன் அப்படின்ட்டு ரொம்பவும் எமோஷனலா வர சொல்லிட்டு இருக்க ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பெஞ்சமினும் அங்கிருந்து பிரிய முடியாம வேற வழி இல்லாம ஒரு கனத்த இதயத்தோட எல்லாருமே பிரிஞ்சு அங்க இருந்து போயிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா பெஞ்சமின் எங்க போறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு இப்படி ஒரு கப்பலை வேலை பார்த்துட்டு இருக்கான்ல, அந்த கப்பலை தான் இனிமேல் நிரந்தர ஒரு தொழிலாளியா வேலை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு நாடா போக போறான் போல. அப்படியே அவனுடைய கடற்பயணத்தை மேற்கொண்டு அதுலயே தன்னுடைய வாழ்க்கையை போக்கிட்டு இருக்க பெஞ்சமினுக்கு இப்ப வயசு 20 ஆகுது. ஆனா தோட்டத்தை வச்சு பார்க்கும் போது அவனுக்கு ஒரு 55-60 வயசு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கிறான். எந்த நாட்டுக்கு போனாலும் டேசிக்கு லெட்டர் போறத மட்டும் மறக்க மாட்டான், அவகிட்ட இருந்தும் லெட்டர் எல்லாம் வரும். அப்படி இன்னைக்கு ஒரு லெட்டர் வரும்போது டேசி ஒரு டான்ஸ் கிளாஸ்க்காக நியூயார்க் போறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருக்கிறா போல. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த கதையெல்லாம் வந்துகிட்டு கேரலின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு தானே படுத்த படுக்கையா இருக்கிற தன்னுடைய அம்மாவுக்கு வந்துகிட்டு வாசிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலா அந்த படுத்த படுக்கையா இருக்கிற அந்த பாட்டி அம்மா தான் நம்ம டேசிங்க செம டுவிஸ்டா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம பெஞ்சமினே எழுதுனா அவனுடைய பயோவை கேட்டுக்கிட்டு தன்னுடைய உயிர் மடிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு இந்த மரண படுக்கையிலும் கூட தன்னுடைய பொண்ணு அவனுடைய ஸ்டோரியை வந்துகிட்டு வாசிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப அகைன் அந்த பொண்ணு வந்து கண்டினியூ பண்ண சோ இப்படி லெட்டர்லாம் போட்டு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம பெஞ்சமினுக்கு வந்துட்டு எலிசபெத் அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒரு நாட்டுல பழக்கம் ஆகிக்கிறா.
சோ இந்த கப்பல்ல போறவங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் எடுத்து தங்குவாங்கல்ல, அந்த மாதிரி டூரிஸ்டா வந்த எலிசபெத் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்துகிட்டு நம்ம பெஞ்சமின்க்கு வந்து பழக்கம் ஆயிக்கிறா. பழக்கம் நாளடைவுல அது காதலா மாறி போகுது. ரெண்டு பேருமே ஊர் சுத்துறாங்க, பீச் பார்ட்னு சொல்லிட்டு செமையா அவங்களுடைய லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் வந்துட்டு எலிசபெத் வந்து என்ன சொல்றானா, ஏற்கனவே எலிசபெத்துக்கு கல்யாணம் ஆகி தன்னுடைய கணவரை பிரிஞ்சுதான் இருந்துட்டு இருப்பா போல, தன்னுடைய வாழ்க்கையில இனிமேல் எந்த ஒரு ஆணுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பா. ஆனா பெஞ்சமின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ல, பார்த்ததுமே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அது மட்டும் இல்லாம அவருடைய வயசும் நம்ம பெஞ்சமினுடைய தோற்றமும் ஏறத்தால ஒண்ணுங்கிறதுனால ரெண்டு பேருக்குமே நல்லா சிங்க் ஆயிக்கிறது. சோ கூடவே எலிசபெத் வந்துகிட்டு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது, அதாவது கடல்ல வந்துட்டு ரொம்ப தூரம் நீந்தி போகணுமா, ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கணுமாங்கிறது தான் அவருடைய சின்ன வயசுல இருந்து ஒரு குறிக்கோளாவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்பதான் தன்னுடைய வயது வந்து கொஞ்சம் முதிர்ச்சி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லும் போது இப்ப பெஞ்சமின் வந்துட்டு பயங்கரமா வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, வயசு அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல தான் இருக்கே தவிர நம்ம மனசுல இல்ல, நம்ம மனசு இது நினைச்சாலும் அதை கண்டிப்பா செய்ய முடியும் அப்படின்ட்டு பயங்கர மோட்டிவேட்டா வந்து பேசுறப்பெல்லாம் எலிசபெத்துக்கு இன்னுமே வந்து பெஞ்சமின் வந்து பிடிச்சு போயிருது. அவன் கூட இருக்கிறப்போ கூட பேசுறப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசி அவங்களுடைய காதல் போயிட்டு இருக்க, அதுக்கு குறுக்கால ஒரு கேட்ட தூக்கி போடுற மாதிரி இப்படியான ஒரு தகவல் ஒண்ணு வருது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்களுடைய கப்பல் வந்துட்டு போர் புரியறதுக்காக இப்ப தயாராக போறாங்களா, அது வந்துட்டு கேப்டன் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நம்மளுடைய சின்ன கப்பலா இருந்தாலும் நம்ம நாட்டுக்காக நம்ம போராடிதான் ஆகணும், யாரெல்லாம் வாரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து சரி ஓகே நாங்களும் வர சொல்லிக்கிறாங்க. அதுல முதல்ல நம்ம பெஞ்சமினே வந்துட்டு இன்வால்வ் ஆயிக்கிறான், திரும்பவும் நாட்டுக்கு போயிட்டு சண்டை போறதா சொல்லிட்டு கிளம்பி போக போற இந்த தகவலை கேட்டதும் எலிசபெத்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வைக்கிறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு இவனை வந்து ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல தான் அவங்க ஒரு முடிவுல தான் இருந்திருப்பாங்க. ஆனா பெஞ்சமின் வந்துகிட்டு அதை பத்தி கேர் பண்ணிக்காம தன்னுடைய நாட்டுக்காக போர் புரிய போறான் அப்படிங்கறத கேட்டதும் தான் ரொம்பவும் கஷ்டமாயிட்டு இந்த மாதிரி உன்னோட இருந்த நினைவுகள் எல்லாமே எனக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட், உன்னை பார்த்தது சந்திச்சுக்கிட்டது என் லைஃப்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வரம் நினைக்கிறேன்ட்டு இப்படியான ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருந்தா. இதை பார்த்ததும் நம்ம பெஞ்சமினுக்கு ரொம்பவும் கஷ்டமா தான் இருக்குது. ஆனா எவ்வளவு வாழ்க்கையில பார்த்தாச்சு இதனடா மேட்ரு அப்படின்னு சாதாரணமா தட்டி விட்டு அந்த போருக்கு தான் போறாங்க. எதிரி நாடுகள் வந்துட்டு பயங்கரமா தாக்குறாங்க, துப்பாக்கி சூடு குண்டு போடுறதுன்ட்டு ஏகப்பட்ட சேதாரங்கள் உயிரிழப்புகள்னு போயிட்டு இருக்க இவங்களுடைய கப்பலையும் வந்துட்டு குண்டு போட்டு தாக்கிருந்தாங்க. அதுல என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய கப்பலும் பயங்கர சேதாரமாகி மூழ்கிற தருவாயில் ஆயிருது. அது மட்டும் இல்லாம கேப்டனுக்கும் பலத்த அடிபட்டு இறக்குற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிருது. உயிர் பிரியற தருவாயிலையும் நம்ம பெஞ்சமின் கிட்ட தான் வந்துட்டு ரொம்பவும் சென்டிமெண்டா வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அண்ட் கூடவே வந்துகிட்டு எனக்கு இறக்க போறத பத்திலாம் எனக்கு எந்த ஒரு கவலை இல்லை அப்படின்ட்டு அப்ப கூட பாருங்க ஒரு சுருட்ட வாயில வச்சு கெத்தா வந்துகிட்டு நீங்க இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கப்பல் வந்து மூழ்கி போயிருது. எப்படியும் அங்கிருந்து பெஞ்சமினும் அவங்களுடைய குரூவும் அங்கிருந்து தப்பிச்சு வந்துருந்தாங்க. பெஞ்சமினுக்கு வந்துட்டு ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. இந்த வாழ்க்கையை நினைச்சே ரொம்பவும் ஒரு புலம்பலாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஏஜ் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் கூட இருக்கிறவங்களாம் வந்து வயசாகி இறந்து போறாங்க, ஒன்னு பிரிஞ்சு போறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடந்துகிட்டு இருக்குன்ட்டு ஒரு மாதிரி அதை பத்தி யோசிச்சு வருத்தப்பட்டு இருக்கிறான். சரி அப்படியே ஒரு எட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு பழைய மாதிரி அவனுடைய அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு திரும்பி வரான். குயின் இவனை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் அடையாளம் கண்டுக்க முடியல, அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறா பெஞ்சமின் நீயா ஆளே மாறி போயிட்டுன்னு சொல்லிட்டு அவன் வந்ததும் அவ்வளவு சந்தோஷம், தன்னுடைய பையன் வந்தா நினைச்சுக்கிட்டு பயங்கர ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. அண்ட் கூடவே குயினுடைய பொண்ணு வந்துட்டு வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்ட போல இதுதான் அவனுடைய அண்ணன் வர சொல்லி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் நம்ம டேசி இருக்கிறாள் நியூயார்க்ல இருந்து இங்க திரும்பி வந்திருப்பா போல, அவளும் இந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்து நம்ம பெஞ்சமினை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகி போயிருந்தா, ஏன்னா இங்கிருந்து போகும்போது இவ்வளவு வயசாகி போனா ஆனா இப்ப திரும்பி கொஞ்சம் இளமையாவே வந்துட்டான்னு சொல்லிட்டு அவனை பார்த்த சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. அண்ட் கூடவே வந்துகிட்டு அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்களாம், அதுக்காக தான் இங்க வந்திருப்பா போல, இன்னும் ரெண்டு நாள் இங்கிருந்து நான் நியூயார்க்கே திரும்பி போயிருவேன் அப்படின்னு வர சொல்லிட்டு இருக்கா. சரி அது வரைக்குமே நம்ம ரெண்டு பேருமே ஜாலியா இருக்கலாம் சொல்லிட்டு சந்தோஷமா ஊர் சுத்தி வராங்க. அண்ட் கூடவே அவ ஒரு டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்திருக்கிறாள், அவ ஆடுற அந்த டான்ஸ் எல்லாம் வந்துட்டு பெஞ்சமின் முன்னால ஆடி காமிக்கிறா. அப்படி ரொமான்ஸ் பண்ணி ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. பெஞ்சமின் அவனுடைய உடம்ப பாக்குறான், இப்ப முழுசா ஓரளவுக்கு தேறி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி அவனுக்குள்ளார ஒரு ஃபீல். அந்த நேரத்துல யாரோ ஒருத்தங்க அவன் டோர் கதவு தட்ட யாரும் சொல்லி பார்த்தா இவனுடைய அப்பா தான் அந்த தாமஸ் பட்டன் இருக்கிறாருல, அவரு வந்து நிக்கிறாரு. வயசாகி போயிட்டு கால ஏதோ ஒரு ஆபரேஷன் வர பண்ணிருப்பாங்க போல, அதுக்காக ஸ்டிக் எல்லாம் ஊனிக்கிட்டு நடக்க முடியாம தன்னுடைய பையனை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. இப்படி வந்துட்டு கொஞ்சம் வெளியே போய் பேசலாமா, ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே கூப்பிட்டு போயிட்டு ஒரு பார்ல உட்காந்து எல்லாத்தையுமே பத்தி இந்த தாமஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீ தான் என்னுடைய புள்ள, நீ பிறக்கும் போதே உன்னுடைய அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க, நீ ஒரு மான்ஸ்டர் நினைச்சுதான் நான் வந்துட்டு உன்னை வந்து கைவிட்டேன், நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, உங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தேன் உன்னை நல்லபடியா பாத்துப்பேன்னு சொல்லிட்டு, ஆனா நான் அதை வந்துட்டு செஞ்சு கொடுக்க தவறிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டுதான் சொல்லிட்டு இருக்காரு. இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்பவும் கில்ட்டா தான் ஃபீல் பண்ணிருக்கிறேன், நிறைய டைம் உன்னை நேர்ல வந்து பார்த்து இதை பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிப்பேன், ஆனா என்னால முடியாது, அன்னைக்கு கூட உன்னை பார்த்தப்போ எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை வரல அப்படின்ட்டு தன்னுடைய எமோஷனலா வந்துட்டு சில வார்த்தைகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் கூடவே ஆனா வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டு அவங்க அம்மா போட்டோலாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. இப்படிதான் அவங்க அம்மா இருப்பாங்க, நீ பிறந்ததுக்கு அப்புறமா அவ இறந்து போயிட்டா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நடந்ததை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு இருக்கிறான். சோ இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்கு எனக்கு, நீ இருக்கிறது ஒரே வருஷம் நீ தான் இருக்கிற, எனக்கு அப்புறம் காலத்துல நீ தான் வந்துட்டு இதை பாத்துக்கணும், நான் பண்ண தப்புக்கு இதுதான்
ஒரு பிராயச்சித்தம். அது மட்டும் இல்லாம என்னோட இறுதி அஞ்சலியில நீ தான் வந்து கலந்துக்கணும், நீ தான் எல்லாமே செய்முறைகளா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, எதுவுமே பதில் பேசாம அங்கிருந்து பெஞ்சமின் கிளம்பி வந்திருந்தான். குயினி கிட்ட வந்துட்டு இதை பத்தி எடுத்து சொன்னதும் குயினி கையா முயன்னு கத்தி கோவப்படுறாங்க. உங்க அப்பன் சொன்னதும் ஒரு நாலு அப்ப போயிட்டு வராம இப்படி வந்து நின்றுட்டு இருக்க, அந்த ஆளுக்கு வயசானதுக்கு அப்புறமா தான் உன்னை பையன் சொல்லிட்டு தெரியுதா, அதுக்கு முன்னாலாம் தெரியலையா, இப்ப யாருமே கவனிக்கிறதுக்கு அந்த ஆளுக்கு யாருமே இல்ல, அதனாலதான் அவனை வந்து பாத்துக்க சொல்றான் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா திட்டி விடுறாங்க. ஆனா பெஞ்சமினுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது, ஏன்னா அந்த மாதிரியான ஓல்டு ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி தான் வந்திருப்பான்ல, அதனால வயசா இருக்கிற தன்னுடைய அப்பாவுடைய மனசு அவன் புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட மனசு விட்டு பேசுறான், சகஜமா வந்து பழகிக்கிறான். சோ இவ்வளவு நாள் நெருடலா இருந்த அந்த தாமஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பையன் வந்துகிட்டு தான் பண்ண தப்ப வந்து மன்னிச்சிட்டான், நமக்குன்னு ஒரு வாரிசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு இறந்து போறாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவருடைய இறுதி அஞ்சலியில கலந்துகிட்டு அவர் அடக்கமும் பண்றான். அவரு தன்னுடைய மறைவுக்கு அப்புறமா இருக்கிற எல்லா சொத்து பத்துமே வந்துட்டு இவன் பேர்ல எழுதி வைக்கிறாருங்க. இப்ப இதுல இருந்து கொஞ்சம் வருடங்கள் கடந்து போக அப்பா விட்டு போன சொத்து பத்துக்கள் அவருடைய பிசினஸ் எல்லாத்தையுமே கவனிச்சு ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருந்துகிட்டு அப்போ ஒரு முடிவெடுத்து டேசிய பாக்குறதுக்காக நியூயார்க் கிளம்பி போறான். ஓரளவுக்கு வயது குறைஞ்சி ஒரு ஸ்மார்ட்டான லுக்ல போயிட்டு நம்மால அங்க இறங்குறாப்புல, அங்க போனதுக்கு அப்புறமா தான் அவருக்கே ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேசிக்கு வந்துட்டு அங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான், ரெண்டு பேருமே காதலிக்கிறதாவும் வந்துட்டு அவளே வந்து சொல்லிட்டு இருக்கா. இதை கேக்குறப்ப ரொம்பவும் மனசுடைஞ்சு போயிருந்தான். ஆனா ஒரு விதத்துல அவனால புரிஞ்சுக்க முடியுது, ஒருவேளை இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் வச்சுக்கோங்க, அவளுக்கு வயசாகிட்டே இருக்கும், இவனுக்கு வயசு குறைஞ்சுகிட்டே இருக்கும், அப்படிங்கிற பட்சத்துல இவங்க ரெண்டு பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னா இந்த சமூகம் தான் ஏத்துக்கமா, தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு எண்ணத்துல அவ எடுத்த முடிவு சரிதான் அப்படின்ட்டு தன்னுடைய கஷ்டத்தை பத்தி வெளிக்காட்டிக்காம சாதாரணமா பேசியங்கிறது கிளம்பி வரும்போது டேசி பின்னாலே வாரா, என்ன பெஞ்சமின் எதுவுமே சொல்லாம கொள்ளாமங்கிருந்து போயிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவனு கேக்குறான், அது யாரு உன்னுடைய பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது, ஆமா என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் தான், காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும், ஆமா லவ் பண்றோம், அதுல என்ன உனக்கு இல்ல, எனக்கு ஊருக்கு வரும்போது அதை பத்தி சொல்லியிருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டேன், எனக்கு இந்த வீண் அலைச்சலே தேவை இருந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க பாரு பெஞ்சமின், நம்ம வந்துட்டு சின்ன பசங்க கிடையாது, முன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிறதுக்கு நம்ம வளர்ந்துட்டோம், மெச்சூர் ஆயிட்டோம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ முடியும் அப்படின்ட்டு வந்து ரொம்பவும் கேஷுவலா வந்து சொல்லிட்டு இருக்கிறான். சோ பண்ணி நம்ம வெளியே போனது சுத்துனது அதெல்லாம் அது நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிட்டோம், அதனால வெளியே போனோம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலா வந்து சொல்லிட்டு இருக்க, ஓகே டிசி நான் கிளம்புறேன், ஊருக்கு வந்தவா பாக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து பெருசா அழட்டிக்காம அப்படியே கிளம்பி வந்துருந்தான். தன்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாமோ பாத்துட்டு இருக்கிறோம், எத்தனையோ சோக மூட்டைகள் மனசுக்குள்ள இருக்குது, இப்ப இது ஒரு மூட்டையை எடுத்து ஏத்திப்போம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு அங்கிருந்து சாதாரணமா திரும்பி வந்துருந்தான். ஆனா இருந்தாலும் பெஞ்சமின் முகத்தை பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமா தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் கடந்து போக இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆள் ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப ஹேண்ட்ஸமா ஸ்டைலிஷா மாறி போயிட்டாங்க. சோ அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இருந்துகிட்டு அங்க இருக்கிற பெரியவங்களுக்கு உதவி பண்றது, அங்க இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை பாக்குறதுன்ட்டு அவனுடைய வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு லெட்டர் ஒன்று வருது, அதுல டேசிக்கு வந்துட்டு விபத்து ஏற்பட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்ட்டு இப்படியான ஒரு தகவலை கேள்விப்பட்டதும் நம்ம பையன் உடனே கிளம்பி அவளை பாக்குறதுக்காக மறுபடியும் நியூயார்க் போயிருந்தான். அங்க போய் பார்த்தா டேசி பயங்கரமா அடிபட்டு கெட்டு போட்டுலாம் பெட்ல படுத்து கிடக்க இவனும் பதறி போயிட்டு வந்து பாக்குறான். ஆனா அவன் வந்துகிட்டு மறுபடியும் இங்க பாரு நான் அணைக்க சொல்லிட்டேன், என்ன தேடிலாம் இங்க வராத, நம்ம இன்னொன்னு சின்ன குழந்தைகள் கிடையாது, அதே மாதிரி பேசிக்கிட்டு பழகிட்டு இருக்கிறதுக்கு நீ ஒரு மெச்சூர் ஆயிட்டல்ல, உன் வாழ்க்கை நீ பாத்துட்டு போ, என் வாழ்க்கை நான் பாத்துட்டு போறேன், தயவு செஞ்சு என்னுடைய வாழ்க்கைக்குள்ளார வராத அப்படின்ட்டு வர மறுபடியும் பெஞ்சமினுடைய மனசை காயப்படுத்தி வந்து பேச, நான் ஜஸ்ட் உன்னை பாத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன், நீ மாறிப்ப நினைச்சேன் அப்படின்னு சொன்னதும் நீங்க எது தயவு செஞ்சு போப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சதும் அங்கிருந்து கிளம்பி வந்துருந்தான். ஆனா அவன் அங்கிருந்து கிளம்பி ஊரை பார்த்து திரும்பி வரல, அவ இன்னும் மனசை விட்டு இறங்கி வருவாளா அப்படிங்கறதுனால அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே ஒரு ரூம் எடுத்து அங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அவ இறங்கி வர மாதிரி தெரியல, அதனால கிளம்பி மறுபடியும் அவ வீட்டுக்கே வந்துருந்தான். சோ இந்த போர்ஷனை வாசிக்கும் போது டேசி வந்துட்டு நான் அப்படி வந்து பண்ணிருக்க கூடாது, பெஞ்சமின் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு அந்த வழியை என்னால இப்ப கூட உணர முடியுதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மேற்கொண்டு வாசின் சொன்னதும் கேரோலின் வாசிக்க, இப்ப பெஞ்சமினுக்கு ஏகப்பட்ட பெண்கள் வந்துட்டு அவனுக்கு பழக்கமாகறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அவனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்க, ஆனா இருந்தாலும் இன்னும் டேசியுடைய நினைவுகள் வந்துட்டு அவனுடைய மனசுல இருந்துகிட்டு இருக்குது, ஒரு ஆழமான காய மாதிரி அது உறுத்திக்கிட்டே இருக்குது, அவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவளும் வந்து இங்க நிக்கிறாங்க, அவளை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஆனா இவளை பார்க்க போய் ரெண்டு முறையும் வந்துட்டு பயங்கரமா ஹர்ட் பண்ணி அனுப்பி விட்டாள்ல, இப்ப எதுக்காக இங்க வந்து நிக்கிறா அப்படின்னு தான் நமக்கு பார்க்கும்போது தோணும். அப்பதான் மனம் உருகி பெஞ்சமின் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறா, அவன் மேல ஆசை இருந்தும் கூட உன்னை பிடிக்கல நீங்க இருந்து கிளம்பிருன்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடிக்கிற மாதிரி அனுப்பி வச்சதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவ ஒரு டான்ஸ் க்ரூல இருந்திருப்பா, அதுல இருக்கிற ஓனர் தான் இவ வந்துட்டு காதலிச்சிருப்பா, சோ அதனாலதான் அவளுக்கு நிறைய வாய்ப்புகளும் வந்திருக்கும். ஆனா இப்போ இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவளுக்கு வந்துட்டு டான்ஸும் ஆட முடியாது, அந்த குரூவிலையும் வந்து சான்ஸ் போயிருச்சு, அதனால பாய் ஃப்ரெண்ட் வந்து கழட்டி விட்டான் போல, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஊருக்கே வந்து திரும்பி வந்துட்டான். இப்ப பெஞ்சமின் முகத்தை பாக்குறதுக்கு கூட அவளுக்கு தைரியம் கிடையாது, ஆனா பெஞ்சமின் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம சரி விடு நடந்து நடந்து போச்சு இருக்கிற கால வரைக்கும் வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றான். ஆக்சுவலா வந்துட்டு நம்ம பெஞ்சமினுக்கும் டேசிக்கு வந்து இப்ப ஒரே ஏஜ், சோ இந்த காலகட்டத்தை நம்ம யூஸ் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம், இதை விட்டா அவளுக்கு வயசாயிட்டே போயிடும், இவனு சின்ன பையனாவே வந்துருவான்ல, அதை மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பான். சோ ரெண்டு பேருமே இப்ப ஒன்னா இருக்கலாம் சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு அவங்களுடைய வாழ்க்கைய வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்க நேரத்துல இப்ப குயினி வந்து தவறி போயிருந்தாங்க, இதை பெஞ்சமினால தாங்கிக்கவே முடியல, இந்த வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு
ஆதரவா இருந்து தன்னை நல்லபடியா பாத்துக்கிட்ட ஒரே ஜீவனா அது குயினி மட்டும் தான் அப்படின்ட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே தனியா ஒரு வீடு எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ தொடங்குறாங்க. டேசி வந்துட்டு ஒரு டான்ஸ் ஸ்கூல் வந்து நடத்திட்டு வரா, அவங்க சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு வரா. ஆனா அவளுக்கு இப்ப வரைக்குமே அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால சரியா ஆட முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம பெஞ்சமின் வந்துட்டு எங்காயிட்டே வரா. அப்படி அவனுடைய வாழ்க்கை வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது இப்ப வந்து டேசி கன்சீவ் ஆகி போயிருந்தாங்க. இதை பத்தி பெஞ்சமின் கிட்ட வந்து சொல்லும் போது பெஞ்சமின் வந்து என்ன சொல்றான்னா, இந்த குழந்தைய நம்ம கலைச்சிடலாம், ஒருவேளை அந்த குழந்தை என்ன மாதிரி இருந்துச்சுன்னா நான் படுற கஷ்டத்தை வந்துட்டு அந்த குழந்தை படக்கூடாது, அதனால அதை வந்து கலைச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனா டேசி வந்துட்டு நம்ம குழந்தை அப்படிலாம் பிறக்காது, கண்டிப்பா நல்லபடியா நார்மலா தான் பிறக்கும், நீங்க நம்பிக்கை வைங்க, என்னவா இருந்தாலும் அந்த குழந்தை நம்ம நல்லபடியா பாத்துக்கணும், இது நம்மளுடைய குழந்தை அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அங்க டிவில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க கடல்ல ரொம்ப தூரம் நீச்சல் அடிச்சு சாதனை படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேட்டி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம எலிசபெத். சோ இப்படியான ஒரு சாதனையை படிச்சு கின்னஸ்ல வந்து இடம் பிடிச்சிருப்பாங்க போல. அவங்க கிட்ட வந்து பேட்டி எடுக்கும் போது சோ இதெல்லாம் காரணம் நம்ம ஹீரோ பண்ண மோட்டிவ் தானா, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், வாழ்க்கை ஏதோ இந்த மிடில் ஏஜ்ல வந்து நல்லபடியா போயிட்டு இருக்குது. ஆனா இன்னும் கடந்து போக தான் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்க போறோம்னு சொல்லிட்டு தெரியல. சரி, இருந்த வரைக்கும் இந்த வாழ்க்கை ஒரு ஹாப்பி தான் அப்படின்ட்டு சந்தோஷமா பார்த்துட்டு ஒரு சில மாதங்கள் கடந்து போக இப்போ உங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. பெஞ்சமின் வந்து குழந்தைய ஒரு மாதிரி பயந்து போய் தான் பாக்குறான். பார்த்தா அந்த குழந்தை நார்மலா தான் பிறந்திருக்குது, ஒரு சாதாரணமான ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்து தான் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். குழந்தையோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, நல்லா ஜாலியா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பெஞ்சமின் ஒரு முடிவு எடுத்து டேசி கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, டேசி உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஏன் கூட நீ கடைசி வரைக்கும் கண்டிப்பா சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியாது. நான் இளமையாக எனக்கு என்னதான் நடக்கும் அப்படிங்கறது தெரியல. உனக்கு ஒரு பக்கம் வயசு ஆகிட்டு போயிருது. சோ அதனால உன்னையும் குழந்தையும் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கணவர் உனக்கு தேவை. நீ கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லும் போது டேசியால அதை ஏத்துக்க முடியல. அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறா, இல்ல நம்ம பாத்துக்கலாம், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு உறுதியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படியே ஒரு வருஷம் கடந்து போகுது. இப்ப குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா அதை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. பெஞ்சமினும் தன்னுடைய குழந்தையோடையும் மனைவியோடையும் அந்த நாள் முழுவதும் ரொம்பவும் ஹாப்பியா இருந்துகிட்டு அன்னைக்கு நாள் நைட் என்ன பண்றான்னா, அவங்க கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் மொத்த காசையும் தன்னுடைய குழந்தைக்கும் டேசிக்கும் எழுதி வச்சுட்டு அங்கிருந்து சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துருதான். எங்க வரணும் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு தான் வரான். அங்க வந்துகிட்டு கிடைச்ச வேலையை பாத்துக்கிட்டு இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை வந்து போக்கிட்டு வரான். அப்ப அவனுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். இப்பதான் டேசியும் அவனுடைய பொண்ணுடைய ஞாபகம் வருது. அகைன் அவங்களை பாக்குறதுக்காக திரும்பி வரான். அப்ப இப்படி இளமைய போயிருக்கிற நம்ம பெஞ்சமின பார்த்ததும் டேசி கண் கலங்கி போயிருந்தா. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பொண்ணும் நல்லா வளர்ந்து பெரிய பொண்ணா இருக்கிறா. அம்மா இது யாருன்னு சொல்லி கேட்டதும் என்னுடைய ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம டேசி வந்துட்டு இன்னொருத்தரையும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டாரு போல. அவரும் கேட்டதும் என் ஃப்ரெண்டு தான், நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு இவனு இவங்களை பார்த்த சந்தோஷத்துல எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, பொண்ணு இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டாலே அப்படின்ட்டு சந்தோஷமா வந்து கேட்டுட்டு இருக்கிறான். அப்ப வந்துகிட்டு ஒரே வார்த்தையில பெஞ்சமின் நீ சொன்னது சரிதான், நம்ம பொண்ணை பாத்துக்கணும்னா கண்டிப்பா நான் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிதான் ஆகணும் அப்படின்ட்டு நீ சொன்னல, அது சரிதான், ஒருவேளை நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ந்தா கண்டிப்பா நீனும் சின்ன குழந்தையா போயிருப்ப, நான் உங்க ரெண்டு பேரையும் கவனிச்சிருக்க முடியாது, பாத்துருக்க முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு சக்தியும் இருந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறா. பெஞ்சமினும் புரிஞ்சுக்கிறான், சரி இவங்களை விட்டு தள்ளி இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்ட்டு அங்கிருந்து வந்துருதான். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்ட கடந்து போயிருது. அப்ப அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருந்து நம்ம டேசிய கூப்பிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு அவளும் போய் பார்த்தா நம்ம பெஞ்சமின் கிட்டத்தட்ட 10 வயசுல சின்ன பையனா மாறி போயிருக்கான். ஆக்சுவலா அவனுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் கிடையாது, ஏன்னா சின்ன பையனா மாறி போயிட்டான்ல. சோ மூளையுடைய வளர்ச்சி குறைஞ்சு போனதுனால அவனுக்கு எந்த நினைவுகளுமே இல்ல போல. சோ போலீஸ்காரங்க தான் இவனை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்படி ரோட்டோரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பையன் யார் என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம், அவன் எதுவுமே பதில் சொல்லல. அவன் கையில ஒரு டைரி மட்டும் வச்சிருந்தான். அதை பார்த்த போதா இந்த ஓல்டேஜ் ஹோமோடைய அட்ரஸும் அண்ட் உங்க போட்டோ உங்க பேர்லாம் அதுல மென்ஷன் பண்ணிருந்துச்சு, அதனால தான் உங்களை நான் வந்து கூப்பிட்டோம், உங்களுக்கு தெரியுமா அந்த பையன் சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் கேட்டதும் இவனு பக்கத்துல போயிட்டு பெஞ்சமின் நான் தான் டேசி, என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் அப்படியே முழிக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு ஞாபகங்களும் வந்து சுத்தமா இல்ல. ஓகே சார் நானே பாத்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சொல்லிட்டு அவங்க அந்த ஓல்டேஜ் ஹோம்ல வச்சு பாத்துக்கிறாங்க. அவனை குளிப்பாடுறதா இருக்கட்டும், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம டேசி தான் அவனை நல்லபடியா வந்துட்டு பாத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறா. அப்படியே வருடங்கள் கடந்து போக இப்போ பெஞ்சமின் வந்துட்டு இன்னும் சின்ன பையனாவே மாறி போயிருந்தான். அந்த ஹோமோடைய ரூஃப்ல இருந்துகிட்டு நான் பறக்க போறேன் தாவ போறேன் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப டேசி தான் பேசி இங்க பாரா சமாத்து கீழ இறங்கி வந்துருது, அம்மா உனக்கு சாக்லேட் தரேன் அது தரேன் சொல்லிட்டு அவன் பேச்சுக்கு தான் வந்துட்டு கட்டுப்படுறான். இப்ப 4 வயசு கிட்ட மாறி போயிருந்தான், அந்த மாதிரியான மழலை பேச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் ஃபைனலா ஒரு 2 வயசுக்கு மாறி போயிருந்தான், அவனை கையை பிடிச்சி அப்படி நடந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. டேசி வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கதை ஒன்று சொன்னாங்கல்ல, ஒரு கடிகாரத்தை வந்து மேக் பண்ணி அது ரிவர்ஸ்ல கூட வச்சிருப்பாங்கன்ட்டு. அந்த கடிகாரம் இப்போ வரைக்குமே அந்த ஸ்டேஷன்ல தான் இருக்கும் போல, இன்ன வரைக்குமே அது ரிவர்ஸ்ல தான் சுத்திக்கிட்டு இருக்குது. அது அங்கிருந்து தூக்கிட்டு இப்போ இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி டிஜிட்டலா வந்து மாத்தி வைக்கிறாங்க. அதே நேரம் கை குழந்தையா மாறி போயிருக்கிற நம்ம பெஞ்சமின் டேசியை பார்த்தபடியே தன்னுடைய இறுதி மூச்சை விட்டு இறந்து போறாங்க. இந்த கதையை கேரலின் சொல்லி முடிக்கும் போது அவளுக்கே கண்ணீர் பொங்கிருது. ஏன்னா நம்மளுடைய அப்பா வந்துட்டு பெஞ்சமின் பட்டன் சொல்லிட்டு அவளுக்கு இப்பதான் தெரிய வருது இந்த டைரியை வாசிக்கிறது மூலமா. டேசியும் அந்த கதையை கேட்கும் போதே தன்னுடைய உயிர் பிரிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட மாதிரி அவங்களும் நிம்மதியா அதை கேட்டு முடிச்சதும் இறந்து போறாங்க. அதோட தான் இந்த படமும் வந்து முடிஞ்சு போகுதுங்க.
ஒரு வித்தியாசமான மனிதர் ஒருத்தர் வாழ்த்தாரு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்ட நஷ்டங்கள்ல அவர் டைரியில வந்து இப்படி குறிப்பிட்டு அவரே எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த பயோபிக்க தன் கடைசி காலகட்டத்தில் மரண தருவாயிலும் வந்துட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்ட இந்த டேசி வந்து மறித்து போறாங்க. அதோட தான் இந்த படமும் வந்து முடிச்சு போகுது. ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.